ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஎம் டெக் சேனல். நான் உங்கள் அண்ணாமலை, இது உங்கள் ஏஎம் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, ஃபேஸ்புக்கில் எக்கச்சக்கமான பேர் வந்து ஹிஸ்டரி வந்து டெலிட் பண்ண மறந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்டரி எல்லாமே நம்ம இப்போ எப்படி டெலிட் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் செட்டிங் இருக்கு, அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபேஸ்புக்கில் நம்மளை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே ஃபேஸ்புக்கோட பேஜ் லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, கீழே டெலகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதே போல் உங்களுக்கு பல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போலாம் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்க உங்களோட வாட்ச் பண்ண வீடியோவை எப்படி நம்ம டெலிட் பண்ணலாம், அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜஸ்ட்டு உங்களோட மொபைலில் இருக்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு மேலே இருக்க ரைட் சைட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே செட்டிங் அண்ட் ப்ரைவசி அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல நீங்கள் செட்டிங் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி அடுத்த செகண்டே உங்களுக்கு பேஜ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்பை வாங்கிட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ்புக்கில் ஒரு அப்டேட்டும் வந்திருக்கு, உங்களோட வாட்ஸ்அப் சேட்டை ஃபேஸ்புக் ரெக்கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அது மூலிமா வாட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஃபேஸ்புக் இன்னொரு விஷயமும் செய்கிறாங்க அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து டைரெக்டாக நீங்கள் உங்களோட மொபைலில் இல்லை உங்களோட ப்ரௌசரில் ஏதோ ஒரு மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபேஸ்புக் வந்து பேக் சைடில் கண்காணிப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அதையும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் டெய்லி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் எல்லாமே இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்றத உங்களுக்கே தெரியாமல் பேக் சைட்லேருந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. வாட்ச் பண்ணி அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரியாமல் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்தந்த அப்ளிகேஷனுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபேஸ்புக்கோட ஆக்டிவிட்டி, அது எல்லாமே அவங்க காமிக்காமல் இருக்கணும். ஸோ அன்வான்டாக ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாமே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணி கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்லே கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம இந்த ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணிட்டோம், நம்மளோட வாட்ச் பண்ண ஹிஸ்ட்ரி கிளியர் ஆகிடுமா நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக கிளியர் ஆகாது. அதுக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜஸ்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்டிவிட்டி லாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்லேருந்து நிறையா நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்கும். அந்த இடத்துல மேலே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேட்டகரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல லாக்டு ஆக்ஷன் அண்ட் அதர் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட ஆக்ஷன் என்னென்ன அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ யூஆர் வாட்ச்டு, அதாவது நீங்கள் என்னென்ன வீடியோலாம் பார்த்துருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மேலே சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்றத கிளிக் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்றத நாம் பார்த்துடலாம். ஸோ பிஃபோரை நம்ம என்ன பார்த்தோமோ அதான் இந்த இடத்துல நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சாலும் சைடில் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை நான் அந்த வீடியோவை டெலிட் பண்ணணும்னு நினச்சாலும் திரும்ப நீங்கள் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போயிட்டு கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் அந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே நான் திரும்ப போகிறேன், ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட். நீங்கள் இதை ரீகால் பண்ணாலும் ரீகால் பண்ணிக்கலாம் கேட்டகரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்ட் ஆக்ஷன், கீழே வீடியோ டூ ஆர் வாட்ச்டு அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எந்தெந்த வீடியோலாம் வாட்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடியோ தான், இந்தந்த வீடியோலாம் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணதை நம்மளுக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம எத்தனை வீடியோ வாட்ச் பண்ணியிருக்கோமோ அத்தனை வீடியோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எந்த டேட்டில் பார்த்தோம் அப்படின்றத மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஜனவரி 10, 2021. ஸோ இன்றைய டேட்டில் நான் வந்து வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்க கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம எப்படி டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் இருக்கும், அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோவை டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே தனித்தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு தேவைன்னா டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை நான் எல்லா வீடியோவும் டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு தெரியல.
நான் வந்து ஒரு சில வீடியோ தான் டெலிட் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தந்த வீடியோ எல்லாமே டெலிட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் செக் பண்ணேன். ஸோ எல்லா வீடியோவும் டெலிட் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக என்னால் முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னும் க்வெஸ்சன் மார்க்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத வீடியோ எல்லாமே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கீழே வந்து டெலிட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ டெலிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட மொபைலில் இருக்க ஃபேஸ்புக் வீடியோக்களை இந்த மாதிரி ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மூலிமா நீங்கள் டைரெக்டாக ஃபேஸ்புக்கில் இருக்க வீடியோவை எப்படி நம்ம டெலிட் பண்ணலாம் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலை விசிட் பண்ணல அப்படின்னாலும் ஃபேஸ்புக்கில் போயிட்டு நீங்கள் நம்மளோட சேனல் டைப் பண்ணலே வந்துடும். இல்லை எனக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது அப்படின்னாலும் கன்ஃபார்மாக டிஸ்கிரிப்ஷனில் அது ஒரு லிங்க் இருக்குது, அது மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல ஃபாலோ அப்படின்ற பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் கொடுங்க, மறக்காமல் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் உங்களுக்கு எக்கச்சக்கமான வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்காக வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பை பாய்.